ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து எக்ஸாம் கேன்சல் ஆனதுனால டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்ஸில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமஸ்டர் எக்ஸாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிட்டி ஆஃபீஸ் காலேஜில் எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதான்றது இது வரைக்கும் அனா யூனிவர்சிட்டி ஆஃபீஸில் எதுவும் லிஸ்ட் பண்ணவே இல்லை வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமஸ்டர் எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்குன்றதை வாங்க பார்க்கலாம் பாண்டிச்சேரி இருக்குது இல்லைங்களா அங்கே இன்னும் கொரோனாவோட பாதிப்பு குறையாமல் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஒரு நோட்டிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறேன் பார்த்திங்கன்னாக்கா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான செமஸ்டர் எக்ஸாம் கேன்சல் பண்ணி அவங்களோட ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமோட பர்ஃபார்மென்ஸ் ப்ளஸ் இன்டெர்ல் மார்க்கை சேர்த்து அவங்க டேரக்ட்டாக நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரொமோட் பண்ணுறதா நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லையுமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமென்சி எக்ஸாமை கேன்சல் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரொமோட் பண்ணுறதா நோட்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க இதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே இன்ஜினியரிங் ஸ்டுடெண்ட்ஸ்க்கான செம்எஸ்டர் எக்ஸாம் கேன்சல் பண்ணதை நமக்கு ஏற்கனவே தெரியும் இதை போல் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே எக்ஸாம்ஸை ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணிகிட்டே வராங்க இதை மீறி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் வச்சாங்கன்னா ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி தான் பொறுப்பு ஸோ இந்த மாதிரி கிட்டான சூழ்நிலையில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இன்னும் டூ டூ த்ரீ டேஸில் அதாவது மண்டே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில் தமிழ்நாடோட சிஎம் எடப்பாடி கலந்துகிறாரு இந்த மீட்டிங்கில் ஃபைனலாக என்னென்ன எக்ஸாம் நடக்குமோ நடக்காதான்றத சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நடந்துச்சுன்னா ஃபைனல் இயருக்கு மட்டும் தான் நடக்கும் தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏண்டா ஃபைனல் இயருக்கு மட்டும் கொரோனா வராதான்னு கேட்டிங்கனாக்கா அது அப்படி கிடையாது ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு அதிக வச்சுருந்தாங்கனாக்க அவங்க இந்த எக்ஸாம் வச்சால் கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அவங்களுக்காக ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது போன வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் கேன்சல் ஆகுது செவன்ட்டி பர்சன்ட் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த வீடியோவில் இப்போ வந்து நியூஸை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நைன்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை இதையெல்லாம் மீறி அந்த பத்து பர்சன்ட் எக்ஸாம் வச்சுட்டானாக்காக்க அது நம்ம தலைவிதி அதை யாராலையும் மாற்ற முடியாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு எக்ஸாம் வேணுமா வேணான்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷனாக வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க